முழந்தார்படியிட்டு காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக உந்தன் ஏக்கம் துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜபவீரன் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும் இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும் இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் என் வாயின் வார்த்தை எல்லாம் தீரற்காயம் மாற்ற வார்த்தை எல்லாம் தீரத்தாயம் ஆற்றவே ஆராதனை 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 அன்பரேசு ராஜனு ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே நம்புவே நிருதேவரே நம்புவே நிருதேவரே நம்புவின் யாக்கோவின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவார் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே ராஜாவே யாக்கோபின் தேவன் எங்க முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோராகிய எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த தெய்வத்தை நாங்களும் ஆராதிக்க நீங்க பாராட்டுகிற இரக்கத்துக்காக நன்றி அப்பா. எங்க முன்னோர்கள் எல்லாம் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். ஒருத்தருடைய முகங்கள் கூட வெட்கப்பட்டு போகவே இல்லைப்பா.
இந்த காலை வேளையில் நாங்களும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். குடும்பத்துக்கு அடுத்த சத்தியங்களை தொடர் போதனையாக உம்முடைய தேவதாசர் வழியாக நேர் போதிக்கிறீர் அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். வலது புறமாவது இடது புறமாவது நாங்கள் சாயும் போது வழி இதுதான், இதிலே நடவுங்கள் என்கிற உம்முடைய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க துணிக்க பண்ணுகிறீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா இந்த நாள் முழுவதும். எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. தாவீது சொல்கிறார், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று. அதனால் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்கள் குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழிய பாதையில் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி அப்பாவை நாம் தொடர்ந்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷமாக நாம் கரங்களை தட்டி பாடி அப்பாவை உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ், கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், வார்த்தையின் வல்லமையால் நான் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதனால் ஞானம் பெறுகின்றேன், உங்க பாதையில் நடப்பதனால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால், இதயம் மகிழ்கின்றது உம் வசனம் உட்கொள்வதால். கண்கள் மிளிர்கின்றன உம் வார்த்தையின் வெளிச்சத்தினால், கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால்.
ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீர் ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீர் என் கன்மலையும் மீட்பருமான கத்தாரே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கன்மலையும் மீட்பருமான கத்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன் ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீர் ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீர் என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தா என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தா என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றேனும் வாயின் சொற்களினால் எச்சரிக்கப்படுகின்றே கை கொண்டு வாழ்வதனால் மிகுந்த பலனுண்டு அதை கை கொண்டு வாழ்வதனால் மிகுந்த பலனுண்டு ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீர் ஏசையா ரட்சகரே ரத்தத்தால் கழுவினீர் என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் கன்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் ஹல்லேலூயா தாவீது சொல்கிறார் May my spoken words and my unspoken thoughts be presentable in your presence, O God. பல நேரம் வார்த்தையின் வடிவில் வார்த்தையை நாம் வாயில் பேசுகிறோம், அதற்கு ஒரு வடிவம் உண்டாகிறது. வடிவம் உண்டாகிற வார்த்தையானாலும் சரி, வடிவமே உண்டாகாமல் இருக்கிற உள்ளத்தில் மறைந்திருக்கிற எண்ணங்கள் ஆகட்டும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லுகிறார். கணவன் மனைவி வாழ்க்கையாகட்டும், ஊழிய பாதையாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், அப்பா ஒவ்வொரு நாளும் யார் எங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ, நீர் எங்களை பார்க்கிறீர் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் உங்களை சமூகத்தில் பழகுகிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினுங்கப்பா. எங்கள் முன்னோர்கள் எல்லாம் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை அவர் விடுவித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவரையே சார்ந்து, அவரையே நோக்கி, அனுதினமும் அவர் தருகிற வேத வெளிச்சத்தில் நீங்களும் நானும் நடக்கும்போது அவர்களுக்கெல்லாம் ஒத்தாசை செய்தவர் நமக்கும் ஒத்தாசை செய்து நம்முடைய குடும்பத்தை அநேக ஆயிரம் கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைப்பார், பின்பற்றத்தக்க மாதிரியாக வைப்பார் என்பதில்
எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அப்பாவை பார்த்து எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. எங்க முன்னோர்கள் எல்லாம் உங்க மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்தி. வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள், வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள். மோகம் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் ஏமாற்றம் அடையவில்லை. மோகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்தி. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனான, தயங்காமல் நம்பினதா ஆபிரகாம் தகப்பனான. அறிக்கை செய்வோ ஜெயம் எடுப்போ, வாக்குறுதி பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோ ஜெயம் எடுப்போ, வாக்குறுதி பிடித்து கொண்டு. எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்தி. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோ ஜெயம் எடுப்போ, வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோ ஜெயம் எடுப்போ, வாக்குறுதி பிடித்து கொண்டு. எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. எங்க முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தி. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான், அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோ ஜெயம் எடுப்போ, வாக்கு
உறுதி பிடித்துக் கொண்டு ஜெயம் எடுப்போம், அறிக்கை செய்வோம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்த இக்கட்டான காலகட்டத்தை காலகட்டம்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அவருடைய வாக்கு இது, அவருடைய வாக்கு, இந்த வாக்கு பிடிச்சுக்கிட்டு நம்ம வாக் பண்ண போறோம் அப்படின்னு எழும்பி நின்று, அப்பா நீர் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இந்த காலை நேரத்தில் நாங்கள் வாக் பண்றப்பா. தமிழ் வாக்கு, இங்கிலீஷ்ல வாக்கு, நிச்சயமாகவே நம்முடைய வாக்கு ஒரு நாளும் பொய்த்து போகாது. வாழ்க்கையை பொலிவோடு கர்த்தர் மாற்றி மகள் போதுமானவர். அப்பாவை பார்த்து வயதான சாராள் அன்று கருத்தாங்க பலனடைந்தான், வயதான சாராள் அன்று கருத்தாங்க பலனடைந்தான், வாக்களித்தவர் நம்பத்தக்கவர் என்று உறுதியாய் நம்பினதா, வாக்களித்தவர் நம்பத்தக்கவர் உறுதியாய் நம்பினதா, அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதான் விடுவித்தீர், முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதான் விடுவித்தீர். புயல் நடுவே பவுல் அன்று வார்த்தையால் பலனடைந்தான், புயல் நடுவே பவுல் அன்று வார்த்தையால் பலனடைந்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தையினா கரை சேர்த்தார் அனைவரையும், கர்த்தர் சொன்ன வார்த்தையினா கரை சேர்த்தார் அனைவரையும், அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோம் ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்து முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ, நம்பியதால் விடுவித்தீ, நம்பியதால் விடுவித்தீ, எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீமையே நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டே உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து நன்றி 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 நன்றி, பேரின்ப நீரோடை தாகம் தணிப்பவரே, பேரின்ப நீரோடையில் தாகம் தணிப்பவரே, உமது பேரன்பு அது எத்துணை மேலானது, உமது பேரன்பு
துணை மேலான நன்றி 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 எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள் எங்க முன்னோர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேபோராள் எஸ்தர் என சொல்லிக்கிட்டே போலாம் எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தீர் வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை அவர்கள் ஏமாற்றம் அடையவில்லை கண்கள் நீதிமானை பார்க்கின்றன உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன முடிந்தால் இருக்கிற இடத்துல முழந்தார்படி அவருடைய கண்கள் என்னாலும் உங்க மீது என் மீதும் நோக்கமாகவே இருக்கிறது அப்பாவை பார்த்து கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே எங்கள் நீக்கி விடுவிக்கின்றீ அறையும் குறையுமா இல்ல இறுதி வரை எங்களை நடத்தி செல்வி இறுதி வரை உறுதியாக எங்களை நடத்தி செல்வி அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் அது பிள்ளை அப்பா நானும் அது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மை தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்ற இந்த காலை நேரம் உம்மை தான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்றேன் உடைந்த நொந்த விளக்கோடு அருகில் இருந்து பாதுகாக்கின்றேன் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன் உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை ஒரு நன்மையும் அவமானம் அடைவதில்லை அப்பா அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள் இணைந்து துதிக்கின்றோம் உங்க நாமம் உயர்த்துகின்றோம்
இணைந்து துதிக்கின்றோம், உங்க நாமம் உயர்த்துகிறோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்முக வெளிச்சத்தில் இருளை கடப்பே, மதிலை தாண்டிடுவே. உம்மார்பில் சாய்ந்து உம் அன்பு மழையில் தீனமும் நனைந்திடுவே. பாதம் கட்டி அணைப்பே இயேசுவே, பரிசுத்தமாய் தொழுவே. பாதம் கட்டி அணைப்பே இயேசுவே, பரிசுத்தமாய் தொழுவே. உயிரே 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 என் இயேசுவே, உயிரே என் இயேசுவே, உயிரே 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 என் இயேசுவே. அப்பா பாத்திய உயிரே உயிரே உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு சொல்லுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். Thank you அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு
இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஸோ கடந்த நாளில் திருமண உறவுக்குள்ள உரிமையை விட்டு கொடுக்காத உறவு என்கிற தலைப்பில் நாம் நிறைய தியானித்தோம். இப்போ செக்குலர் லவ்க்கும் ஆண்டவருக்குள்ள நாம் உறவாடுகிற பொழுது, செக்குலர் லவ்னா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அதோட முடிஞ்சு. ஆனால் நமக்கு நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக மாறின பிறகும் அவனை நேசிக்கணும்னா அங்கே தான் கிறைஸ்டோட லவ் நமக்கு தேவைப்படும். ஹல்லேலூயா. அதனால் கணவன் மனைவி உறவில் அந்த வெறுமனை ஒருத்தரோடு ஒருத்தர் பழகிறப்ப உரிமை மீறப்படாத வரைக்கும் தான் நேசிக்க முடியும். ஆனால் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தவறு செய்கிற பொழுது அந்த ஆண்டவரோடு உள்ள அந்த அந்த உறவு தான் அந்த உரிமையை விட்டு கொடுக்காம அவங்கள மன்னித்து அரவணைச்சி ஏற்றுக்கொள்ளுது. அதனால தான் அற்புதமான காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு விதத்தில் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை இன்றைக்கி காலையில் நான் வார்த்தையை தியானித்து கொண்டிருந்தப்போ ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை குறித்து பேசினார், இந்த உரிமை மீறலை குறித்து. கவனிங்க, நம்மளால் வெளியில் சொல்ல முடியாத ஒவ்வொரு வெட்கக்கேடான அந்தரங்கத்துக்கு பின்னாடி ஒரு உரிமை மீறல் இருக்கு. நம்மளால் வெளியில் சொல்ல முடியாத ஒவ்வொரு வெட்கக்கேடான அந்தரங்கத்துக்கும் பின்னாடி ஒரு உரிமை மீறல் இருக்கு. இந்த உரிமை மீறலின் பொழுது தம்பதிகள் ஒருவர் மேலே ஒருவருக்கு தேவன் தந்திருக்கிற அந்த உரிமையை அவங்க எடுக்கணும். உரிமை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் இதை அவங்க மீறுகிற பொழுது ரெண்டு தவறு செய்கிறாங்க. நம்பர் ஒன், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதது முதல் தவறு. மனைவியை கணவனும் கணவனை மனைவியும் நேசிக்கணும், இதை தான் செய்ய வேண்டிய காரியம். ஓகே, இவரால் அவருக்கு சமாதானம், அவரால் இவருக்கு சமாதானம், இவரால் அவருக்கு சந்தோஷம், அவரால் இவருக்கு சந்தோஷம். ஸோ இந்த பரிமாற்றம் அவர்கள் இருவருக்குள்ளும் மறுபடியும் நிகழ வேண்டிய பரிமாற்றம். ஸோ எதை செய்யணுமோ, செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க என்ன செய்யலை, செய்யாதது முதல் தவறு. ஆனால் செய்யக்கூடாத காரியத்தை அவங்க செஞ்சது ரெண்டாவது தவறு. உரிமை மீறல நிகழக்கூடிய ரெண்டு மிஸ்டேக் என்ன? நம்பர் ஒன், தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யலை. நம்பர் டூ, தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை என்ன செஞ்சாச்சு? செஞ்சாச்சு. மனைவியோட நீ செஞ்சிருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம், அதான் செய்யணும். ஆனால் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை என்ன செய்யலை? செய்யலை. சத்ருவோட நீ இணங்கி போகக்கூடாது என்பது நீ செய்யக்கூடாத காரியம். ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விலக்கி வச்சாரோ அதை என்ன செஞ்சாச்சு? செஞ்சாச்சு. ஸோ ஒரு பக்கம் நான் மனைவியோட செஞ்சிருக்கல, ஒரு மிஸ்டேக். தம்பதிகள் என்ன செய்யலை? இசைந்திருக்கல. மிஸ்டேக் நம்பர் ஒன். மிஸ்டேக் நம்பர் டூ, அது மட்டும் இல்லை, தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாவது நபரோடு அவங்க என்ன செய்கிறாங்க? இணங்கி போகிறாங்க. டெவிலோட பவர் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம், ஃபுல்லாக டார்க்னஸ் இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ நாம் வழங்க வேண்டிய உரிமையை வழங்க வேண்டியவர்களுக்கு வழங்காதது மட்டும் இல்லை, நான் செஞ்சது தவறு, அதை விட ரெண்டாவது தவறு என்னென்னா, அந்த அந்த உரிமையை வழங்கக்கூடாத ஆளுக்கு நான் வழங்கிடுறேன். இந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வாழ்கிற நபர்களுக்குள்ள இந்த அவலட்சணம் காணப்படும். இதுக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் சொன்னார், வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை, அதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், ரெட்டை வாழ்க்கை அப்படின்னார் ஆண்டவர். என்ன வாழ்க்கை? ரெட்டை வாழ்க்கை. ரெட்டை வாழ்க்கை. ரெட்டை வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது தேவன் தந்தது, ஓகே, ஆனால் வாழ்க்கைக்குள் வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு விளக்கினது. வாழ்க்கை என்பது இந்த உலகத்துக்கு நீங்கள் நானும் தெரியக்கூடிய விதத்தில் கௌரவமாக வாழ்றது. ஆனால் வாழ்க்கைக்குள் வாழ்க்கை என்பது இந்த உலகத்துக்கு தெரியாம நாம வாழக்கூடிய ஒரு அந்தரங்க வாழ்க்கை. வாழ்க்கை அன்போடு தொடர்புடையது, வாழ்க்கைக்குள் வாழ்க்கை என்பது ஆசை இச்சைகளோட தொடர்புடையது. அல்ல, வாழ்க்கையை குறித்து பேச விரும்புகிற மனுஷன் வாழ்க்கைக்குள்ள காணப்படுகிற வாழ்க்கையை குறித்து பேச விரும்புறதில்லை. ஹி வாண்ட்ஸ் டு ஹைட் இட். அந்த சாப்டரை மட்டும் மனுஷன் என்ன செய்ய விரும்புகிறான், யாருக்கும் தெரியாம மறைக்க விரும்புகிறான். இது இன்னைக்கு நேற்று வெடிச்ச பிரச்சனை இல்லை, ஏதேனில் வெடிச்ச பிரச்சனை. தேவனோடு ஆதி பெற்றோருக்குள்ள உறவு செம்மையாக இருந்தப்ப அந்த வாழ்க்கை ஒளி வெள்ளமாக இருந்துச்சு, வெளிச்சமாக இருந்துச்சு, கனத்துக்குரியதாக இருந்துச்சு, அதிகாரமுள்ளதாக இருந்துச்சு, அன்புள்ளதாக இருந்துச்சு, தேவனுடைய சகல நிறைவுகளும் அந்த வாழ்க்கைக்குள்ளே காணப்பட்டுச்சு. செகண்ட் சாப்டர் வரைக்கும் தான். ஆனால் ஆதியாகமம் தேர்ட் சாப்டரில் நிகழ்ந்தது என்னென்னா, ஏற்கனவே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சரியான வாழ்க்கைக்குள்ள சத்துரு ஒரு தவறான வாழ்க்கையை புகுத்துறான். தேர்ட் செகண்ட் சாப்டர்ல பார்க்கிறது வாழ்க்கை, தேர்ட் சாப்டர்ல பார்க்கிறது வாழ்க்கைக்குள்ள ஒரு வாழ்க்கை. கதை முடிஞ்சு, வாழ்க்கையை வெளியே சொல்ல முடிஞ்சு. ஆனா வாழ்க்கைக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை வெளியில சொல்ல முடியாததுனாலதான் அவங்க போய் தோட்டத்துல தங்களை ஒழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவலம் வந்துச்சு. இப்ப வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைய வெளிப்படையா பேச முடியாது, ஒழிச்சுதான் வைக்க முடியாது. என்ன அது? அந்தரங்கத்துல நிகழ்ந்த ஒரு காரியம். அது அன்போட தொடர்புடைய காரியம் இல்ல, அது ஆசை இச்சையோட தொடர்புடைய காரியம். தேவன் நமக்கு தங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்குள்ள இருந்து வாழாம தேவன் அவர்களுக்கு விளக்கின ஒரு வாழ்க்கைய அவங்க தெரிந்து கொண்டு தேவனோடு தங்களுக்குள்ள ஐக்கியத்தை இழந்துட்டாங்க. அடிக்கடி எங்க மெசேஜ்ல நாங்க யூஸ் பண்ற காரியம், விளக்கப்பட்டவைகளுக்கு விலகியிரு. தேவன் கொடுத்ததோட உறவாடு, ஆனா தேவன் உனக்கு விளக்கின காரியத்தை விட்டு நீ என்ன செய்ய விலகியிரு. தேவன் நமக்கு தந்த உறவோடு உறவாடுவது வாழ்க்கை. தேவன் நமக்கு தந்த உறவோடு உறவாடுவது, உறவோடு உறவாடுவது வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, உறவோடு உறவாடு, உறவோடு உறவாடு. ஆனா தேவன் நமக்கு விளக்கின ஒரு ஒரு காரியத்தோட நாம உறவாட நாம தீர்மானிக்கிற பொழுது அது வாழ்க்கைக்குள்ள இன்னொரு வாழ்க்கையை கொண்டு வந்துருது. எஸ், அது அவலட்சணமானது, தேவன் விரும்பாதது, தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வருகிற பொழுதுதான் என்ன சொல்றது, வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கையை எப்படி விளக்கி சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு நீங்கள் ஒரு வேளை ஒரு கேள்வி கேட்கலாம்.
இப்ப ஒரு பாட்டு பாடுறோம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும் பசுத்தொல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா பசுத்தொல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம் இதுதான் வாழ்க்கையா பசுத்தொல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை தேவன் மேல் அன்பும் பிறன் மேல் அன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை உன் வாழ்க்கையில் இருந்தால் பயனில்லை பசுத்தொல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம் குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம் ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம் ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம் பயங்கரமான பாவக்குற்றம் இது பயங்கரமான பாவக்குற்றம் பசுத்தொல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா வாயில் வஞ்சனையா வாயின் வஞ்சகம் பின்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மானம் வாயின் வஞ்சகம் பின்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மானம் உன்னால் கெட்டு போகும் தேவனின் நாமம் உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம் கிறிஸ்துவுக்கு உன்னால் அவமானம் கிறிஸ்துவுக்கு உன்னால் அவமானம் அவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை அடுத்த நாளே பாவத்திற்கு அடிமை தேவனுக்கு முன்னால் மனவேதனை நம் தேவனுக்கு முன்னால் மனவேதனை புரியுதா உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை என்ன விளங்கிருச்சா செய்தியே இனிமே வேண்டாம் வாழ்க்கைக்குள்ள ஓர் வாழ்க்கை வாழ்க்கை அதுக்கு பேர் என்ன வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிறேன் இரட்டை வாழ்க்கை இரட்டை வாழ்க்கை ஊழிய செய்ய ஒருவராலும் முடியாது அதே போல ரெண்டு உறவுகளுக்கு உண்மையா இருக்க ஒருவராலும் முடியாது முடியாது ஒரு உறவுக்கு துரோகம் பண்ணாம இன்னொரு உறவை தேவன் தந்த வாழ்க்கைன்னா ஒரு வாழ்க்கை தான் அந்த ஒரு நபரோட வாழ்றதுதான் வாழ்க்கை தேவனோடும் தேவன் தந்த நபரோடும் வாழ்றதான் என்னது வாழ்க்கை வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள இன்னொரு வாழ்க்கையை நீ கொண்டு வந்துடாத தேவனோடும் தேவன் நமக்கு தந்த உறவோடும் நாம வாழ்கிற வாழ்க்கை என்பது விடுதலையோடும் ஆளுகையோடும் தொடர்புடையது அப்படிப்பட்ட வாழ்க்கையில நிறைய விடுதலை இருக்கும் நிறைய அதிகாரம் இருக்கும் அதுல ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் இருக்கும் அதுல ஒரு ராஜரீகம் இருக்கும் எப்போ தேவனோடும்
தேவன் தந்த உறவோடு மட்டும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறப்ப ஆமென். அது யாரோடும் பங்குபட கூடாத ஒரு வாழ்க்கை. எஸ், வாழ்க்கைய பங்குபட கூடாத ஒரு வாழ்க்கைய நாம பங்கிடும் பொழுது அது ரெட்ட வாழ்க்கை ஆயிருது. எஸ், ஹல்லேலூயா. வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை எதனால வந்துச்சு? வாழ்க்கையை பங்கு போட்டதுனால, வாழ்க்கையை பங்கு வச்சதுனால வாழ்க்கைக்குள்ள என்ன வந்துருச்சு? வாழ்க்கை வந்துருச்சு. அதனாலதான் அந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு அருளி செய்யாத ஒன்று. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நமக்கு விளக்கப்பட்ட ஒன்று. இந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கையில தான் அநேக கட்டுகளும் அநேக அடிமைத்தனமும் கலக்கங்களும் கவலைகளும் மிகுந்து காணப்படும். வாழ்க்கைய வாழ்ந்த பொழுது ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வந்த பொழுது பயந்துட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, எல்லா பக்கமும் கட்டு இருட்டு. திருமண வாழ்க்கை என்பது, விவாகம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. அப்ப இந்த கனத்துக்குரிய வாழ்க்கை எப்படி கனவீனப்படுத்தலாம்? பிசாசு பார்க்கிறான், வாழ்க்கைக்குள்ள இந்த வாழ்க்கைக்குள்ள இன்னொரு வாழ்க்கை எப்படியாவது கொண்டு வந்துட்டோம்னா இந்த வாழ்க்கை என்ன பண்ணிடலாம்? தீட்டுப்படுத்திடலாம், அசுசிப்படுத்திடலாம். தந்திரம் வாழ்க்கை என்பது தேவன் உண்டாக்கியது. அந்த வாழ்க்கைக்குள் வாழ்க்கை என்பது சத்ருனுடைய வஞ்சகம். பங்கு போட கூடாத ஒரு உறவை நாம இன்னொரு நபருக்கு அதுல நாம பங்கு கொடுக்கிற பொழுது அந்த நொடி பொழுதுலயே வாழ்க்கைக்குள் என்ன வந்துருது? வாழ்க்கை நுழைஞ்சிருது. பிசைஞ்ச மாவுக்குள்ள கொஞ்சம் புளிச்ச மாவு உள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. வந்த மாவு வேலையை காட்டாம விடாது விடாது. ரெண்டு காரியத்தை ஆண்டர் ஒண்ணுத்துறார். ஒண்ணு சமுதாயம், இன்னொன்னு சமூகம். தேவனுடைய சமூகம் வாழ்க்கைக்குள்ள நாம வாழ்கிற தவறான வாழ்க்கைய சமுதாயத்துக்கு தெரியாம நம்மளால மறைக்க முடியும். எல்லா கள்ளத்தனமான உறவுகள், எல்லா முறையற்ற தொடர்புகள் எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வரும். அது முறையற்றது, அது தவறானது, அது விலக்கப்பட்டது, அது கள்ளத்தனமானது என்பதால தான் அதை மனுஷன் சமுதாயத்துக்கு தெரியாம என்ன செய்யறான்? மறைக்கிறான். சமுதாயத்துக்கு தெரிஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்றான், சமுதாயத்துக்கு தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்றான். இதைத்தான் ரெட்ட வாழ்க்கை. எஸ், சமுதாயத்துக்கு தெரிஞ்சு வாழ்ற வாழ்க்கையில் அவர் கணத்துக்குரிய மிஸ்டர், கணத்துக்குரிய மிஸ்டர். ஆனா சமுதாயத்துக்கு தெரியாம வாழ்கிற அந்த 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 இன்னொரு வாழ்க்கையில் அவர் பெரிய மிஸ்டேக். எஸ், வாழ்க்கைக்குள்ள நாம வாழக்கூடிய திருட்டுத்தனமான வாழ்க்கைய சமுதாயத்துக்கு தெரியாம நம்மளால வாழ முடியும். வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைனாலே அங்க திருட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு அப்படின்னு, வெளியில ஒண்ணு உள்ள வேற ஒண்ணுனால திருட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது திருடன் வந்துட்டான்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள யார் வந்துட்டான்? திருடன் வந்துட்டான். திருடன் வந்துட்டான், மிஸ்டர் டன் வந்துட்டான். இப்ப வாழ்க்கைக்குள்ள நாம வாழக்கூடிய தவறான வாழ்க்கைய சமுதாயத்துக்கு தெரியாம மறைக்க முடியும்.
அது அவருக்கு அவருடைய சமூகத்துக்கு தெரியாம மறைக்க நம்மளால முடியவே முடியாது முடியாது ஆண்டவர் இந்த காலையில நம்மளை பார்த்து கேக்குறாரு எப்பா ரொம்ப அருமையா சமுதாயத்துக்கு தெரியாம மறைச்சிய என் சமூகத்துல அதை உன்னால மறைக்க முடிஞ்சுச்சா என்ன பதில் சொல்லுவோம் எல்லாரும் பாக்குற பார்வைய பார்த்தா என்ன பதில் சொல்றேன்னு என்ன செய்யல தெரியல வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை என்பது அது அது ஒரு அந்தரங்கமானது சம்பந்தப்பட்ட நபர்களை தவிர வேற யாருக்கும் அது என்ன செய்யாது தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது இந்த மாதிரியான வாழ்க்கை மிக மிக கேவலமானது அவலட்சணமானது நம்மட வாழ்க்கைய தேவன் நமக்கு தந்த வாழ்க்கையை கரைபடுத்தக்கூடிய முறையற்ற காரியங்களை திரை மறைவில் தான் நம்மளால செய்ய முடியும் காரியம் முறையற்றது என்பதால் தான் அந்த செயலை செய்ய மனுஷனுக்கு மறைவு தேவைப்படுது காரியம் முறையற்றது என்பதால் தான் அதை செய்ய மனுஷனுக்கு மறைவு தேவைப்படுது இட்ஸ் an illegal thing இட்ஸ் an illegitimate issue so you are searching a hiding place இந்த முறையற்ற செயலை செய்வதற்காக தான் மனுஷன் எதை தேடி ஓடுறான் மறைவை தேடி மறைவு தேடி ஓடுறான் தாவீது பத்சேபாளுக்கு விரோதமா செஞ்ச அந்த செயலை குறிச்சு நாத்தான் தீர்க்கதரிசி வான் பண்றப்ப 2 Samuel 12:12 எப்படி சொல்லுவார்னா இங்க பாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்சு நீ என்ன செய்யல 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 நீ மறைவில் செஞ்ச நீ வெளிப்பிடத்தில் அதை செய்தா சொல்லுங்க வெளிப்பிடத்தில் ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய் அதை செய்தாய் you did your deed in secret இது நீ எங்க செஞ்ச மறைவில் மறைவில் செஞ்ச யாருக்கும் தெரியாம செஞ்ச வெளிப்படம்னா சீக்ரெட் பொது மொழிபெயர்ப்புல நீ மறைவில் நீ மறைவில் செய்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒளிப்பிடம் என்பது ரிச்சான தமிழ் வார்த்தையா இருக்கு ஒளிப்பிடம் என்பது மறைவு சீக்ரெட் தாவீது ஏன் அதை ஒளிப்பிடத்தில் செஞ்சார் அப்படின்னா அது ஒரு முறையற்ற செயல் அது ஒரு அவலட்சணமான செயல் அது வாழ்க்கைக்குள்ள அவர் வாழ்ந்த இன்னொரு வாழ்க்கை வாழ்க்கை எபேசியர் 5:12 அந்த வசனத்துக்கு நேர திருப்புங்களேன் எபேசியர் 5 அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே அதாவது மறைவில் செய்யப்படும் கிரியைகளை கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்யுங்கள் கடிந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் சாப்டர் அந்த வசனம் 11 பாருங்க 10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் சோதித்து பாருங்கள் figure out what will please Christ and then do it இது அவருக்கு பிரியமானதா அப்படினா அதை செய் உடனே செய் hallelujah பிரியமானதா உடனே செய் உடனே செய் பிரியம் இல்லையா உடனே கடிந்து கொள் yes hallelujah இந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வாழ்கிற அனுபவத்துல இன்பம் காண்கிற நபர்களால கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள முடியவே முடியாது முடியும் ஆனா விருப்பம் இல்ல விருப்பம் இல்ல ஒரு முறை ராஜமணி ஐயா அந்த அருமையான தகப்பனாரோட ஒரு காரியத்தை குறிச்சு நான் பேசிட்டு இருந்தப்ப அவங்க சொன்னாங்க தம்பி வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னா நீ பாட்டில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி பாம்பு வெளியே போட்டுன்னு நான் நீ ஜோம் பண்ணிட்டு இருப்ப ஸ்தோத்திர பலி சொல்லுவேன் நீ முழங்கால் நின்று உடனே என்ன பண்ணுவ
விட்ரா கம்பட்ரான்னு சொல்லி வெளியில என்ன செய்வேன் அதை நீ துரத்த மாட்டேன். நம்மால ஜோம் பண்றதில்ல, பாம்புக்கு பாலே ஊத்திட்டு இருக்கிறான். வீட்டுல பாம்புக்கு என்ன ஊத்துறான்? பால். இந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வாழ்றவன் பாம்புக்கு பால் ஊத்துறவன். எஸ், பாம்புக்கு பால் ஊற்றுகிறவன், பால் ஊற்றுகிறவன். பாம்புக்கு என்னதான் பால் ஊற்றினாலும் அது வேலைய கட்டாயம் காட்டிரும், கட்டாயம் காட்டிரும். பால் ஊற்றி அதனுடைய இயல்பை நம்மளால மாற்ற முடியாது, முடியாது. அப்ப கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகளால் ஒளிப்பிடத்தில், அவைகளால் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. நம்ம கடந்த நாட்களில் நாம் அதை குறித்து தியானித்தோம். வெளிச்சம் பிரகாசிக்கிற பொழுது நாம் செய்கிற அந்த ரெட்ட வாழ்க்கையோட உண்மை நிலை அது நமக்கு என்ன செய்கிறது, எடுத்து காட்டுகிறது, எடுத்து காட்டுது. ஹல்லேலூயா. யாரும் எடுத்து சொல்ல முடியாது, ஆனால் வெளிச்சம் தான் நமக்கு அநேக காரியங்களை எடுத்து காட்டுது. எஸ், ஹல்லேலூயா. அநேகர் நீங்கள்லாம் நான் கேள்விப்படுறேன், நீங்கள் சொல்கிற உங்கள் சாட்சியின் மூலமாக இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல முடியாது யாராலையும், ஆனா இந்த வெளிச்சம் எது, இதன் உண்மை நிலை எங்களுக்கு எடுத்து என்ன செய்யுது, அப்படியே காட்டுகிறது, காட்டுகிறது. ஹல்லேலூயா. பொது மொழிபெயர்ப்புல அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. இல்ல ஒரு ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க. ஆதாம் ஏவாலும் மறைவில் ஒரு செயலை செய்யறதுக்கு வைக்கப்பட்டாங்களா? படவே இல்லை. பழத்தை சாப்பிட்றப்ப வெக்கம் வந்துச்சா? வரல. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி என்ன வந்துச்சு? வெட்கம். அப்ப மறைவில் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் நமக்கு விளக்கின ஒரு முறையற்ற செயலை செய்ய மனுஷன் வெட்கப்படுறதே இல்லை. என்ன அது எங்க நடக்குது? மறைவில் நடக்குது. வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை என்பது It's an illegitimate thing. It's an illegal thing. So, இந்த இல்லீகலான, முறையற்ற, ஒழுங்கற்ற, கபடான இந்த காரியம் மறைவில் நிகழுகிற பொழுது அந்த செயலை செய்ய அதில் ஈடுபடுகிற ரெண்டு பேருக்கு வெட்க இருக்கிறது இல்லை. There is no shame. Because they are doing that illegitimate thing in secret, in a hiding place. ஏன்னா அந்த முறையற்ற செயலை அவர்கள் இருவரும் மனப்பூர்வமா ஈடுபட்டு எங்க செய்யறாங்க? மறைவில், ஒளிப்பிடத்துல, மறைவில். ஆனா மறைவில் எந்த செயலை செய்ய அவங்க வெட்கப்படாதிருந்தார்களோ அதே செயலை வெளிப்படையா சொல்றதுக்கு அவங்களுக்கு வெட்கமாயி போச்சு. மறைவில் செய்யறதுக்கு என்ன இல்ல, வெட்கம் வெட்கம் இல்ல, செஞ்ச செயலை வெளியில சொல்றதுக்கு வெட்கம். என்ன ட்ரிக் பாருங்களேன். தனியா நாலு சவுருக்களை வச்சு செய்யக்கூடாத செயலை செய்யும் சொல்லிடுறான். செய்யறப்ப ரெண்டு பேருக்கும் என்ன கொடுக்கறது இல்ல, வெட்கத்தையே கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த தவறான செயலை செஞ்சு முடிச்ச பின்னாடி அந்த செஞ்ச செயலை வெளியில சொல்லு, அத்தாடி அதை என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். வெட்கம் செய்யறதுக்கு வெட்கம் இல்ல, சொல்றதுக்கு வெட்கம். செய்யற செயல் முறையானதா இருக்கிறப்ப அதை செய்யறதுக்கு எதுக்கு மறைவு? அப்ப அது முறையற்ற செயல்ங்கிறதுனாலதான் அந்த செயலை செய்யறதுக்கு என்ன தேவைப்படுது? மறைவு தேவைப்படுது. வாழ்க்கை வாழ்றதுக்கு மறைவு தேவையில்லை, ஆனா வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைய வாழணும்னா மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது? மறைவு தேவைப்படுது. ஒளிவு, மறைவு, மறைவு. கவனிங்க, முறையற்ற செயலை
செய்யறப்ப வெக்க இருக்காது. அந்த முறையற்ற செயல சொல்லும் பொழுது வெக்க இருக்கும். ரெண்டு காரியம் நல்ல கவனிங்க. ஒன்னு ஒளிப்பிடம், இன்னொன்னு ஒளி பிரகாசிக்கிற பீடம். ஒளிப்பிடம்னா என்னது? மறைவு. மறைவு. அந்த ஒளி பிரகாசிக்கிற பீடம்னா கர்த்தருடைய சமூகம் அது. ஆமென். ஒளிப்பிடத்துல செய்த தவறுகள் வாழ்க்கையில அநேகம் உண்டு. யாருக்கும் தெரியாம மறைவில் செய்த செயல்கள் அநேகம் உண்டு. வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை அநேகம் உண்டு. வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைய வாழ தேவையான கிளைமேட்டே ஒளிப்பிடம் தான், மறைவிடம் தான். மறைவிடம் இல்லாம வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைய வாழ நம்மளால முடியாது. அதனாலதான் தவறு செய்வதற்கு முன்பாக பிசாசு முதல்ல நமக்கு ஒரு ஒரு தனிமையை உண்டாக்கி அந்த தனிமையில தான் வேட்டையாடுவான். வீட்டு மனுஷரில் ஒருவரும் வீட்டில் இல்லை இல்லை. அந்த நேரம் தான் அட்டாக் சிவியரா இருந்துச்சு ஜோசப் மேல. போத்திபார் மனைவிக்குள்ள அந்த டெம்டேஷன் சிவியரானது வீட்டில் புருஷன் இல்லாத நேரத்தில், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில். கவனிங்க, வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைய வாழணும்னாலே அதுக்கான அட்மாஸ்பியரே லோன்லினஸ். பலர் சறுக்குனதுக்கு காரணமே என்னது? தனிமை. தனிமை உணர்வு. என்னால் அதை ஓவர் கம் என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அதனால ஒளிப்பிடத்தில் மறைவில் தவறு செய்ய வேண்டிய அந்த நிலைமைக்கு நான் ஆளாக்கப்பட்டேங்கிற அதுதான் அநேக கவுன்சிலிங்ல பார்க்குற காரியமா இருக்கு. நான் சாஞ்சு கொள்றதுக்கான தோல் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கலன்னு இல்லை, அந்த உரிமையை என் தோல் எனக்கு என்ன செய்யல, கொடுக்கல. என்னை நேசிக்க வேண்டிய நபர் என்ன என்ன செய்யல, நேசிக்கல. ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை, ஒரு தனிமை. அந்த அந்த சூழலை அருமையா பயன்படுத்தி நம்முடைய அறியாமையும் சரியா பயன்படுத்தி சத்துரு என்ன செய்யற, மறைவில் பிடிச்சி தள்ளி விட்டுறோம். அஸ் எ ரிசல்ட் வாழ்க்கைக்குள்ள என்ன வந்துருச்சு, வாழ்க்கை வந்துருச்சு. செய்யற இன்பமா இருக்கு, அதை வெளியில சொல்ல வெக்கமா இருக்கு. அப்ப வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைய ஒளிப்பிடத்துலதான் வாழ முடியும், அதாவது மறைவில தான் வாழ முடியும், சீக்கிரட்டா தான் வாழ முடியும். ஒரு தேவ மனுஷனுடைய ஹை ஸ்டாண்டர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சீக்ரெட்ஸ். ஆமென். எனக்குள்ள என்ன இல்ல, எந்த மறைவும் ஒளிவும் இல்லை. ஒரு transparency, அது அவ்வளவு எளிதானதே அல்ல. அல்ல, it's not an easy thing. வாழ்க்கைக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான கிளைமேட் வந்து மறைவு. ஓகே, தனிமை. ஆனா தேவனோடும் தேவன் நமக்கு தந்த உறவோடும் நாம் ஒரு முறையான வாழ்க்கையை வாழ பீடத்திலிருந்து ஒளி பிரகாசிக்க வேண்டியிருக்கு. ஆமென். வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வாழ்றவனுக்குள்ள ஒளிப்பிடம் இருக்கு, அதாவது மறைவு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி மனுஷங்களுடைய உள்ளத்துல ஆண்டவருடைய ஒளி பிரகாசிக்கிற பொழுது அவங்க உள்ளம் தேவனுடைய ஒளி பிரகாசிக்கிற பீடம் ஆயிருது. ஆமென். ஒளிப்பிடம் தேவனுடைய ஒளி பிரகாசிக்கிற பீடமாகுது. ஆமென். தேவன் உள்ள வர்றாருன்னு அர்த்தம், ராஜாதி ராஜா மருந்தோட பிணியாளிக்கு வைத்தியம் பார்க்க உள்ள நுழையிறாருன்னு அர்த்தம். இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வருதுன்னா இருள் வெளியே போய் தான் ஆகணும். இதுவரை ஒளிப்பிடம் ஒளிப்பிடம் ஒளிப்பிடம், வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை, ரெட்ட வாழ்க்கை. ஆனா இப்ப ராஜாதி ராஜா ஜெய கம்பீரமா உள்ள பிரவேசிக்கிறாரு. எங்க நான் பாக்குறேன், அதை என்ன வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி. சமுதாயத்துக்கு மறைக்க முடிஞ்சு,
ஆனா சமூகத்துல எதையும் மறைக்க முடியல. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்தே பாவம் செய்தே, நோக்கி பார்க்க பலனில்லை, நோக்கி பார்க்க பலனில்லை, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இதுவரை வெளிப்பட இருந்த நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒளி இப்ப பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இதுவரை வராத உறுத்தெல்லாம் வருது. அந்த முறையற்ற செயல் இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை செஞ்சாச்சு, அப்பெல்லாம் வராத உறுத்தல், அப்பெல்லாம் மனசுக்குள்ள தோன்றாத ஒரு நெருடல், இப்ப மட்டும் ஏன் புதுசா வருது? சமுதாயம் பார்க்கல, ஆனா இப்ப உள்ள உங்களுக்குள்ள வந்திருக்கிறது தேவனுடைய சமூகம். எங்க நுழைறாரு பார்த்தீங்களா? டேய், என்னடா கள்ளத்தனமான வாழ்க்கை வாழ்ற, ரெட்ட வாழ்க்கை வாழ்ற, வெக்கக்கேடா இருக்கடா, உனக்குள்ள எல்லாம் வர முடியாதுடான்னு சொல்லல, உள்ள வர்றாரு. ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்துக்கே வர்றாரு. ஒளிப்பிடத்துக்கு நீ எங்க ஒளிஞ்சிருக்கிறே அங்கே வர்றாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்க? எங்க இருக்கிற ஒளி நம்மளை தேடி பிடிக்கிற அனுபவம் உன்னதமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஒளி நம்மளை தேடி கண்டுபிடிச்சு நாம இருக்கிற ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு ஃபோக்கஸ் அடிப்பார் பாருங்க மேல. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தா, உம் முன்னே நிற்க முடியாதயா, என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தா, உம் முன்னே நிற்க முடியாதயா, தகப்பன் மகனை மன்னிப்பது போல், தாகப்பன் மகனை மன்னிப்பது போல், மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா, மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. யோவான் 1:5 வாசிக்கிறோம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எஸ், வாழ்க்கை வாழ்கிற மனுஷங்களுடைய உள்ளத்துல ஒளிப்பிடம் இருக்குன்னு சொன்னேன், மறைவிடம் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இந்த இந்த மறைவிடம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப அவங்களை குணமாக்கும்படி, அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தும்படி, அவங்கள மறுபடியும் குழியிலிருந்து தூக்கி எடுக்கும்படி நம்ம மேல இறக்க வச்ச தேவன் நமக்குள்ள அவருடைய ஒளியை பிரகாசிக்க செய்கிற பொழுது இருளானது அதை இருட்டுக்கு வேலையெல்லாம் போயிருக்கு. இருட்டுக்கு வேலை இல்லைன்னா திருட்டுக்கும் வேலை இல்லை. ஏன் திருட்டு வேலை நடக்குன்னா மனசுக்குள்ள இருக்கிற இருட்டு அப்படி. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, திருட்ட திருடாத திருடாத திருடாதன்னு சொன்னாவே திருந்தே மாட்டான், ஏன்னா உள்ள இருட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பைய திருடிட்டு தான் இருப்பான். அதனால என்ன பண்ணலாம், போடுற வெளிச்சத்தன்னு வெளிச்சத்துல எப்படியா திருட முடியும்?
திருட்டு நடக்கிறதுக்கு இருட்டு தேவை. அந்த அதுக்கான இருட்டே ஒழிச்சிட்டீங்களே ஆண்டவரே. யாரு பிசாசு கதறான், ஐயோ இந்த பய இந்த அளவு திருட்டுப்பலா இருந்தது காரணம் இவனுக்குள்ள இருட்டு இருந்ததுனால தானே இவனை வஞ்சிச்சேன், இவனுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கையை கொண்டு வந்தேன். ஆனா நீங்க பேச பேச இந்த பயலுக்குள்ள வெளிச்சமாவில் என்ன செய்யுது, உதிக்குது. வெளிச்சம் வந்த உடனே இருட்டுக்கு வேலையெல்லாம் போயிருது. இருட்டுக்கு வேலையெல்லாம் திருட்ட ஒழிச்சு கட்டிவிட்டீங்களே ஆண்டவரே. திருட்டு பயல ஒழிச்சு கட்டுறதுக்கு போல திருட்ட ஒழிச்சு கட்டிட்டீங்களே. ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ள பிரகாசிக்கும் பொழுது அந்த ஒளியிடமிருந்து நம்முடைய எதையும் ஒழிக்க நம்மளால முடியாது. அப்பதான் அந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்கிற வெளிச்சம் நம்மளை பார்த்து கேட்கும், கேட்பாரு, ஏப்பா ரொம்ப திறமையா சமுதாயத்துக்கு மறைச்ச, இப்ப என் சமூகத்தில் வந்து நில்லுப்பா அப்படின்னு. அப்பதான் பாட்டு வரும், நோக்கி பார்க்க பலனில்லப்பா, உங்களை நோக்கி பார்க்க பலனில்லப்பா, என்ன தூக்கி நிறுத்தும் என் தேவனே, என்னை தூக்கி நிறுத்தும் என் தேவமே. எல்லா இடமிருந்து நம்மளை மறைத்து கொள்ள நம்மளால முடியும். சமுதாயத்திடமிருந்து நாம செஞ்ச ரெட்ட வாழ்க்கையை மறைச்சு வாழ நம்மளால முடியும். ஆனா நமக்குள்ள ஆண்டவர் பிரகாசிக்கிற பொழுது அவரிடமிருந்து எதையும் ஒழிக்க நம்மளால முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப ஒளியாகிய ஆண்டவர் நம்முடைய இருதயம் என்கிற பீடத்துல பிரகாசிக்கிற பொழுது அவர் ரெட்ட வாழ்க்கை வாழ்கிற நம்மளை அழிச்சு போடுறது இல்லை. அவருக்கு நமக்கு இடையில மலருகிற அந்த ஐக்கியம் நமக்குள்ள காணப்படுற பாவத்தை அழிச்சிருது. அவர் பாவியை அழிக்க வந்த தெய்வம் அல்ல, பாவிக்குள்ள காணப்படுகிற பாவத்தை அழிக்க வந்த தெய்வம். தெய்வம் ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே இருட்டு நடைய கட்டித்தான் இருட்டு வெளியே போனா அதோட சேர்ந்து திருட்டு நடைய கட்டித்தான் ஆகணும். இருட்டும் திருட்டும் நகமும் சதையும் எங்க அக்கா மேடம் தங்கச்சி மேடம் மாதிரி ஊர் பேரு சொல்லாதீங்க, இதுக்கெல்லாம் ஊர் பேரை பயன்படுத்த கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்புறம் எங்க ஊர்ல அப்படிலாம் இருட்டு திருட்டுல இருக்கு நினைச்சு நீங்க எங்களை ரொம்ப நினைச்சிடாதீங்க. இருட்டும் திருட்டும் நகமும் சதையும் சதையும் மாதிரி. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இந்த திருட்ட ஒழிக்கணும்னா முதல்ல அதுக்கு காரணமா இருக்கிற இருட்ட என்ன செய்யணும், நீக்கணும்னு வெளிச்சம் உள்ள வந்துருது. அப்ப ஒளி பிரகாசிக்க துவங்கிருச்சுன்னா இருள் என்ன செய்யணும், வெளியே போய் வெளியே போய் தான் ஆகணும். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டாகுதா இந்த மெசேஜஸ் கேட்கிறப்போ, உள்ள ரொம்ப வருஷமா ஒரு திருட்டு இருந்துச்சு ஆனா இந்த செய்தியை கேட்கிற பொழுதெல்லாம் ஒரு வெளிச்சம் உள்ள வருது. அந்த வெளிச்சம் வர்றதுனால இதுவரை என் மனசில் குடிகொண்டிருந்த இருட்டு என்ன என்னை விட்டு நீங்குது. இருட்டு நீங்குகிற பொழுது அதோட சேர்த்து திருட்டும் காலியாகுது. இந்த திருட்டை ஒழிக்கணுங்கிற உணர்வு என் மனசில் உண்டாகுது அப்படிங்கிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வருவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் என்பதற்கான அடையாளம். ஆமென். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. இட்ஸ் எ ரிஃபைனிங் ப்ராசஸ். நம்மளை ஒழிச்சு கட்ட இல்ல, நமக்குள்ள காணப்படுகிற அவலட்சணங்களை கேவலங்களை திருட்ட திருட்ட இந்த வெளிச்சத்தை நமக்குள்ள பிரகாசிக்க செய்து ஒழிச்சு கட்டுகிற தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னு யோவான் 2:8 நாம வாசிக்கிறோம், மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. The darkness on its way out and the true light already blazing. Hallelujah. Hallelujah. இருட்ட போ போனா என்ன செய்யாது, போகாது.
போகாது, இருட்டு போகாம திருட்டு போகாது. எஸ், இப்ப திருட்டு போ, திருடே, நான் திருடக்கூடாது, நான் திருடக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னா உள்ள இருட்டு இருக்கிறதுனால தான் இந்த திருட்டு. அப்ப திருட்டுல ஈடுபட்டு இருக்கிற என்ன சொல்றான், திருட்டே இருட்டே போ, இருட்டே போ, இந்த இருட்டு எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் எனக்குள்ள இவ்வளவு திருட்டு. அதனால எனக்குள்ள எனக்குள்ள இந்த இந்த திருடு நிகழ்வதற்கு தேவையான அந்த இருட்டை கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்க வாட்டில எல்லாம் மாம்சத்துல கடிந்து கொண்டாலும் இருட்டு என்ன செய்ய போகாது. இருட்டு போனா வீட்டுக்குள்ள ஒரு மெழுதிரி கொளுத்து, ஆமென், தானா நடைய கட்டிடுவாங்க. எஸ், ஹல்லேலூயா, இதுதான் ஞானம். என்னுடைய வெளிச்சத்தை உனக்குள்ள நான் பிரகாசிக்க செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா இருட்டு போயிடும். இருட்டு போயிருச்சுன்னா அதோட சேர்ந்து திருட்டும் போயிடும். நான் உன்னை அழிக்க வந்த தெய்வம் இல்ல, உனக்குள்ள காணப்படுகிற கேவலங்களை, அவலட்சணங்களை, கனியற்ற அந்தகார கிரியைகளை உன்னை விட்டு நீக்கும்படியா வந்த தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. சோ இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. I thank God, இந்த அனுபவம் உங்களுக்குள்ள நிகழ்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்திகளை கேட்கிற பொழுது இந்த உன்னதமான அனுபவம் நம்ம எல்லாருக்குள்ளே சம்பவிக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருதயங்கிற பீடத்துல ஒளியாகிய கிறிஸ்து பிரகாசிக்கிறத சிலர் விரும்புறதில்லை. யார் விரும்புறதில்லை? சிலர். ஏன் அவங்களால இதை விரும்ப முடியலன்னா, இந்த ஒளி அவங்க சமுதாயத்துக்கு மறைச்ச காரியத்தை அவரிடத்துல மறைக்க முடியாம இப்படி நிர்வாணம் ஆக்கிட்டாரே நம்மளை. அது வெளிச்சம் பிரகாசிக்கிற பொழுது நம்முடைய மனதின் நிர்வாணங்கள் வெட்ட வெளிச்சமாகிறது. நம்முடைய மனசை நிர்வாணமாக்கி ஆண்டவர் காட்டுற, திஸ் இஸ் யூ, this is you, idha nee. appa avaridathil irundhu nammude manasa endha oru kaariyatha kondu moodi maraikka mudiyadhu. sarirathai athiyilegalai kondu moodi maraikka avangalala mudinchu, ana manadhin nirvanatha maraikka mudiyala. hallelujah, hallelujah. appa velichathinude vela enna? நீ அங்க இங்க மூடி மூடி மறைச்ச, உன் மனசுல இருக்கிறது யாருக்கும் தெரியாம. ஆனா வெளிச்சம் என்ன செய்கிறது? மனசை நிர்வாணமாக்குது, உள்ளத உள்ளபடி காட்டுது. தாம்பா நீ சும்மா கத்திட்டு இருக்காத, ஒத்துக்கோ, இதான் நீங்கிறத ஒத்துக்கோ, சரண்டர். இந்த மாதிரி வேலைய வெளிச்சம் உள்ள வர்ற வெளிச்சம் பண்றதுனாலதான் தங்களுடைய மனதினுடைய நிர்வாணம் அது 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 அதை அதை மூடி மறைக்க சிலர் விரும்புறதுனால தான் இந்த மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கிற நேரடியாக தங்களுடைய இருதயத்தின் அடையாளத்தில் புறையோடி போயிருக்கிற அந்த அந்த திருட்டை ஒழிக்கக்கூடிய காரியத்தை பேசக்கூடிய சத்தியங்களை கேட்க என்ன செய்யறது இல்லை, விரும்புறதில்லை. சில சத்தியம் நம்மளை கண்டிக்கிறதுனாலயே அதை கேட்க நமக்கு முடியாம இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த செய்தி நிறைய பேர் கேக்குறீங்க. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. ஆனா சிலர் பைபிள தான் வாசிப்பாங்க, வர்ஷிப் தான் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மனசை நிர்வாணமாக்கி இதுதான் நீ அப்படின்னு தெளிவா வெளிச்சம் சமுதாயத்துக்கு அவங்க மறைக்கிற காரியத்தை சமூகம் அவங்களுக்கு வெளிப்படுத்துறப்ப உடனே கட் பண்ணு, வேண்டாம், I don't want to hear this message. போ, எடுத்துட்டு போயிரு, இந்த மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணாத அப்படிங்கிற கோபம் ஏன் வருது? எனக்கு இந்த செய்தி அனுப்புற, எனக்கு இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்றங்கிற ஆத்திரம் ஏன் வருது? இந்த செய்தி மனசை நிர்வாணமாக்கி காட்டுது. எஸ், அங்க மறைச்ச, இங்க மறைச்ச, இப்ப என்று சொல்லு, என்கிட்ட மர பார்க்கலாத, நீ தப்புதானே நீ பண்ணது அப்படின்னு சொல்லி நேர பிடிச்சி இழுத்து கொண்டு ஒரு சனிதி மேல நிறுத்துறதுனால இதை கேட்க எனக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. என்ன அர்த்தம்? நான் இருட்டில இருக்க விரும்புறேன், இருட்டில இருக்க விரும்புறேன்னு என்ன அர்த்தம்? நான் திருட்ட தொடர விரும்புறேன். ஹல்லேலூயா.
மனம் திரும்ப விரும்புற மனுஷங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அருமருந்து. ஆனா இருட்டையும் திருட்டையும் தொடர விரும்புற மனுஷங்களுக்கு இந்த செய்தி தான் மகா வெறுப்பு. மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிடும், பாவக்காய் ஜூஸ் குடிப்பாயா? குடிக்கவே மாட்டேன். இஞ்சி சாறு குடிப்போமா? ஹல்லேலூயா. அதனால இந்த ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். செய்ய விரும்பாதவன் ஆண்டவர் தேடி வந்துடுறான், ஒளியை சிநேகிக்கிறான். ஆனா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறார். அது மட்டும் இல்ல, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஏன் நமக்குள்ள சர்ஜரி பண்ற மெசேஜை சிலரால விரும்ப முடியல அப்படின்னா, அந்த ரெட்டை வாழ்க்கைய அவங்க முற்றுப்புள்ளி வைக்க விரும்பாம அதை தொடர விரும்புறதான் the only one reason. Yes, I don't want repentance. I want to continue my sin. என் பாவத்தை நான் தொடர என்ன செய்யறேன்? விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. சமுதாயம் நமக்கு அருளி செய்கிற உணர்வுகளும் உண்டு, தேவனுடைய சமூகம் நமக்கு அருளி செய்கிற உணர்வுகளும். சமுதாயம் என்ன மாதிரி உணர்வை தருது? முறையற்ற செயலை செய்யறப்ப சுற்றுமுற்றும் பார்க்கறான். யாராவது இந்த செயலை என்ன செய்யறாங்களா? பார்க்கறாங்களா? யாராவது நம்மளை என்ன செய்யறாங்களா? கவனிக்கிறாங்களா? இதை முதல்ல நிச்சயப்படுத்திட்டு தான் தவறான செயலை என்ன செய்யறான்? ஈடுபடுறான். சமுதாயத்தை குறித்து நமக்குள்ள உண்டாகிற உணர்வு. தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழ நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நமக்குள்ள ஒரு அச்சத்தை உணராம இந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கையை வாழ நம்மளால முடியாது. ரெட்ட வாழ்க்கை வாழ்ற எல்லாருக்குள்ளயும் பயம் இருக்கும். ஆனா தேவன் தந்த வாழ்க்கையை வாழ்கிற எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு கம்பீரம் இருக்கும், ராஜாவுடைய ஜெய கம்பீரம் இருக்கும். ஆமென். என்ன மாதிரியான பயம்? நான் செய்கிற இந்த முறையற்ற செயலை யாரும் பார்த்துட கூடாது, யாரும் கேட்டுற கூடாது, யாருக்கு என்ன செய்யக்கூடாது? தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா சமுதாயத்தில் ஒரு பெரிய அவமானமா என்ன செய்யுமே? போயிருமே. இதான் சமுதாயம் தருகிற உணர்வு. ஆண்டவர் சொல்ல, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. சமுதாய உணர்வு மனுஷனுக்கு பயத்தை கொடுக்குது, ஆனா சமூகத்தை குறிச்ச உணர்வு கர்த்தரை குறிச்ச பயத்தை கொடுக்குது. சமுதாயம் பாத்திர கூடாதுங்கிறதுனாலதான் யாரும் இல்லாத இருக்க நேரத்தில் யோசேப்பு அட்டாக் பண்ணா, யாரு? போத்திபார் மனைவி. ஆனா சமூகத்தை குறிச்ச உணர்வு யோசேப்புக்கு இருந்ததுனாலதான் வெளியே ஓடி போயிட்டான். அவளுக்கு இருந்தது சமுதாய உணர்வு. அதனாலதான் சமுதாய உணர்வு இருந்ததுனாலதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் வஸ்திரத்தை கையில் எடுத்தான். சொசைட்டியில அசிங்கப்பட்ட கூடாதுங்கிற என்ன அவளுக்கு? சொசைட்டியை குறிச்ச விழிப்புணர்வு, சொசைட்டியை குறிச்ச பயம் இருந்துச்சு. அதனாலதான் வஸ்திரத்தை கையில் எடுத்துட்டான். ஆனால் யோசேப்புக்கு சமூகத்தை குறிச்ச உணர்வு இருந்துச்சு, அதனால வஸ்திரத்தை விட்டுட்டே ஓடிட்டான். சமுதாய உணர்வு மனுஷ பயத்தை கொடுக்குது, சமூகத்தை குறிச்ச உணர்வு கர்த்தரை குறிச்ச பயத்தை கொடுக்குது. ஆமென். சமூகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத செயல்கள் நமக்குள்ள இருக்கிறப்ப அதை குறிச்ச ஒரு நெருடல், உறுத்தல், மனச்சாட்சியில ஒரு சின்ன கண்ணுல தூசி விழுந்தா அதை ரிமூவ் பண்ண வரைக்கும் நம்ம கண்ணு கலங்குறத போல, சமூகத்துக்குள்ள வந்த உடனே நம்ம மனசுல கிடக்கிற சின்ன சின்ன தூசிகள் நம்மளை விட்டு நீங்கிற வரைக்கும் அந்த உறுத்தல் நமக்குள்ள என்ன செய்யுது? இது இது சமூக நமக்குள்ள இருக்கிறதுனால வருகிற உறுத்தல். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை குறிச்ச பயத்தை பரிசுத்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் பரிசுத்தர் என்பதாலதான் ஒரு பக்கம் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பரிசுத்தரோடையும் பழக நம்மளால முடியாது இருக்கு. ஏன் கிறிஸ்துவிட்ட வந்தவன பாவத்தை குறிச்ச பயம் வருது?
நீ ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவருங்கிற அந்த அவருடைய ஸ்டாண்டர்ட் தான். தவறு செய்ய நாலு சுவர் வேணும், முறையற்ற செயலை செய்ய நாலு சுவர் வேணும். ஆனா நாலு சுவர்களுக்கு நடுவில் இருந்தும் தவறு செய்யாது இருக்கவோ அவர் வேண்டும். ஆமென். நாலு சுவருக்குள்ள இருக்கிறோங்கிற உணர்வு இருக்கு, தைரியமா ஒரு முறையற்ற செயலை செய்யற நாலு சுவருக்குள்ள யாருக்கும் தெரியாம ரெட்ட வாழ்க்கை வாழ்ற, வாழ்க்கைக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ற, ஆனா அவர் உங்களோட இருப்பார் அப்படிங்கிற உணர்வு இருக்குன்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அவர் உள்ள வருகிற பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த சமூகத்தை தர்றாரு. ஹல்லேலூயா. நம்மள மூடுகிற இந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களை நம்மட வாழ்க்கையில நாம அனுமதிக்கிற பொழுது நாமும் வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மேனர்ஸ். ஜான்சி மேக்ஸ்வெல் சொல்வாரு, நீ கழுகா இருந்தால் வான்கோழிகளோட உனக்குள்ள ஐக்கியத்தை துண்டிச்சிரு. வான்கோழியோட ஒரு கனெக்ஷனை வச்சுக்கிட்டு நீ ஒரு கழுக போல உயர எழும்பு என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. நான் பரிசுத்தர், ஆகையா நீங்கள் எல்லாரும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் செஞ்சிட்டு சமுதாயத்துக்கு தெரியாம மறைக்கிறதா அநேகருடைய வழக்கமா இருக்கு. ஆனா நான் தவறு செஞ்சா அவருடைய சமூகத்தில் அதை மறைக்க முடியாது அப்படிங்கிற உணர்வு உன்னதமானது. அதனால தேவனோட நெருங்கி நடக்கிற பாத்திரங்கள் ஏதாவது வாழ்க்கையில தடுமாறி எங்கேயாவது சில நேரம் சில மிஸ்டேக் செஞ்ச உடனேயே துடிச்சிடுறாங்க, சுருண்டுறாங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் வெளியில வந்து விழுந்தா எப்படி துடிக்குமோ அந்த மாதிரியான ஒரு துடிப்பு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டனே, துக்க பண்ணிட்டனே. அதை தாங்க அவங்களால முடியறதே இல்லை. இல்லை, போராடி கதறி சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே 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 என்னால் இந்த செயலை செஞ்சிட்டேன், ஆனால் இப்போ என் மனசில் ஒரு உறுத்தல் குற்ற உணர்ச்சி எனக்கு என்ன செய்யலை. அப்போ தான் அவர் நம்மளை வசனங்கிற தண்ணீரை கொண்டு என்ன செய்கிறார், கழுவி சுத்தமாய். ஹல்லேலூயா. சவுலோட சால்வத்தவங்களை அறுத்ததுக்கே தாவீது மனசையும் அடிச்சிச்சுன்னா, தாவீது அவ்வளவு பலமா சமூகம் மூடி இருந்ததுனால தான் சின்ன தப்பு செஞ்சதுக்கு அவ்வளவு பெருசா ஊர்த்துச்சு. நான் தந்தையவர்கள்ட்ட நான் பார்த்து பிரமிக்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா, பெருசா இல்லை, ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட உடனே அதை கூப்பிட்டு வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரியவங்க அவங்க, நம்ம அவ்வளோ அவங்களுடைய உயரம் என்ன நம்ம உயரம் என்ன. அதனால டே இப்படி ஒரு வார்த்தையை நான் பேசியிருக்க கூடாது பிறகு நான் என்ன செஞ்சிட்டேன், பேசிட்டேன், மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து நான் அறிக்கை செய்கிறேன், உங்கள்கிட்ட தானே பேசுனேன், அதனால் நானே என்ன செய்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன்னு சொல்லி பெரிய மலை போல குற்றம்லாம் இருக்காது. நீங்கள் வாட்டில் ஏதோ கற்பனைக்கு போயிடாதீங்க. சின்ன சால் உப்புக்கள் கூட பிரயோஜனம் இல்லாத காரியமாக இருக்கும். அது மனசை என்ன செய்யும், டே ராத்திரி பேசிகிட்டு இருந்தேன் பாரு, எனக்கு ரொம்ப பேசிட்டு போய் படுத்துட்டேன் பாரு, எனக்கு தூக்கமே என்ன செய்யலை வரல. ஒரு நாள் காலையில் 6:00 இருக்கும் பாருங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ரூமை வந்து தட்டுறாங்க ஜெப தோட்டத்தில். என்னப்பா அப்படின்னு கேட்டேன், ஏய் இங்கே வா முதல்ல, இது நைட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பாரு, எனக்கு என்னமோ அந்த காரியத்தில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. எப்போ ஒன்றும் இல்லையே, நம்ம சாதாரணமாக தானேப்பா பேசிகிட்டு இருந்தோம். இல்லை இல்லை, எனக்கு ராத்திரி தூக்கமே வரல, தூக்கம் போயிடுச்சு, அதனால் நான் காலையில் ஒன்று நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன். எதனால் இது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறப்ப, சமூகம் அந்தளவு திக்காக நம்மளை மூடி இருக்கிறப்ப தான் ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா கூட மனசு படபடபட என்ன செய்யும், அடித்துக் கொள்கிறது. அவர் உங்களோட இல்லாததுனால அடிக்கல, அவர் உங்களோட இருக்கிறதுனால அடிக்குது. இந்த கிருபைக்காக ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கைக்குள்ள அவலட்சணங்களை நல்ல கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் பாம்புக்கு பால் ஊத்த முடியும். சரியா அதை டீல் பண்ணல அப்படின்னா குத்திரும் பாம்பு. ஓகே, சோ அவலட்சணங்களை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் மறைக்க முடியும் சமுதாயத்திடம் இருந்து.
அதுக்கு பிறகு அது எப்படி என்ன செஞ்சிடும் வெளிப்படுறோம். நம்ம தியானிச்ச செய்தியின்படி முதல்ல அசுசிப்படுத்துவான், அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்துவான். இதுதான் அவனுடைய வியூகம். ஆனா அவருடைய சமூகம் நம்மளை நிரப்புறப்ப அவரிடமிருந்து நம்மளுடைய எதையும் மறைக்க நம்மளால முடியாது. யாருக்கும் தெரியாம ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம வாழ்கிற விரும்பத்தகாத வாழ்க்கையை களையெடுக்க கர்த்தருடைய சமூகத்தினால மட்டும்தான் முடியும். நம்முடைய இருதயம் என்கிற பீடத்தில் பிரகாசிக்கிற ஒளியாகிய கிறிஸ்துவனால மட்டும்தான் முடியும். அந்த ஒளி இந்த நாள நமக்குள்ள பிரகாசிக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அறியாதவனா இருந்தேன், மூடனா இருந்தேன், இவ்வளவு இன்டெப்த்னு எனக்கு என்ன செய்யாது ஆண்டவர தெரியாது. அந்த கிருபையை அவங்க வெளிச்சத்தை எங்க உள்ளத்துல பிரகாசிக்க செய்கிறேன். எங்களுக்குள்ள காணப்படுகிற இருள் நீங்கி போகும்படி எங்களோடு இடைபடுகிறீர். இருட்டு போகிறப்பே கூடவே திருட்டும் போகுது ஆண்டவரே. இந்த மாதிரி என்னோட இடைபட எனக்கு யார் இருக்கா? உங்களை தவிர, உங்களை தவிர இது போல என்னோட இடைபட, என்னோட பழகி, என்னோட காரியங்களை சரியா எனக்கு உணர்த்தி, என்ன சர்ஜரி பண்ணி, என்ன ஹீல் பண்ற மாதிரி என்னோட டீல் பண்ண உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா ஆண்டவரே? என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவை என்னே உம்மன்பு. என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவை என்னே உம்மன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாழும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் ஐயா, அசைவாழும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். 23:37 எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு சட்டைகளின் நிழல்ல கூட்டி சேர்க்க விரும்பி ஒரு முறை ரெண்டு முறை இல்லை எத்தனை தரமோ எத்தனை தரமோ அவர் மனதா இருக்கிறார். சேர்த்து கொள்றதுக்கு அவர் மனதா இருக்கிறாரு, அவரோட சேர்றதுக்கு தான் நமக்கு மனசு இல்லை. காரணம் வாழ்க்கைக்குள்ள வாழ்கிற அந்த இன்னொரு வாழ்க்கை மேல அவ்வளவு ஒரு இச்சை. இவ்வளவு அற்புதமா ஒரு சர்ஜன் நம்முடைய உடற்கூறுகளை அறுவை சிகிச்சை செய்யறது போல நம்முடைய மனசில் இருக்கிற அந்தரங்கங்களை அற்புதமான விதத்தில் ஆண்டவர் சர்ஜரி பண்ணி நம்மளோட பேசுறாரு. இன்னுமா குணமடைய விருப்பம் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் இந்த வியாதியோட வாழ்றது? எத்தனை நாளைக்கு தான் இந்த ரெட்டை வாழ்க்கையை மறைச்சு மறைச்சு பயத்தோட வாழ்றது? வேண்டாண்டவர் எனக்கு, நான் மனம் திரும்பி வர்றாண்டவர், மனம் திரும்பி மறுபடியும் உடைய சன்னிதானத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க வருவீங்க. என்ன என்னுடைய ஆண்டவர் நம்மளை ஒழிச்சு கட்ட இல்ல, நமக்குள்ள காணப்படுகிற திருட்டை இருட்ட ஒழிச்சு கட்ட தேவையான வெளிச்சத்தை அருளி செய்வார். அந்த வெளிச்சம் வந்த உடனே இதுவரை நம்மளை ஆட்கொண்டிருந்த இருட்டு வெளியே போகும், அதோட சேர்ந்து நாம செய்த திருட்டம் வெளியில போயிடும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். What's your response? Hallelujah. தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்,
ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ்க்கைக்குள்ள நீங்க தந்த வாழ்க்கைக்குள்ள அருவறுப்பான இன்னொரு வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது அநேகருடைய வாழ்க்கையில புறையோடி போயிருக்கிற ஒரு வழக்கம்ப்பா. வாழ்க்கைக்குள்ள நாங்க இன்னொரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து எங்களிடத்துல நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி. பரவாயில்ல, நீ வாழ்ந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்றைக்கி என்னுடைய வெளிச்சம் உனக்குள்ள பிரகாசிக்கிறதுனால இருள் நீங்குது, அதோடு சேர்த்து திருட்டும் ஒளியுது அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை தந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை விளைவிக்கிறதற்காக உமக்கு நன்றி. அழுறதில் வேலை இல்லை, சமூகத்தில் விழுந்தாத்தான் மனம் திரும்புதல்னு சொல்றதுக்காக நன்றி. அருமையான போதகர் பால் பொன்னரசுங்கிற ஒரு தேவ மனுஷன் சென்னையில் ஊழியம் செய்கிறார், சொல்வார், வருந்த நாள் மன்னிப்பு அல்ல, திருந்தினால் தான் மன்னிப்பு. சும்மா தப்பு செஞ்சுட்டு ஒவ்வொரு முறையும் அழுதுட்டு அழுதுட்டு போகிறதில்ல, வெளிச்சத்தில் விழுகிற அனுபவத்தை எங்களுக்கு அருளி செய்ய மாட்டவர். இருளில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு அன்றைய வெளிச்சத்தில் விழச் செய்கிற அந்த உன்னதமான பாக்கியத்தை அருளி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திராண்டவர். ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீங்கள் பேசுகிற இந்த செய்தி உங்கள் சமூகத்தில் எங்களை விளைவைக்குதாண்டவர், விளைவைக்கு. இந்த உன்னத அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே.